ஹாய் கைஸ் நான் தான் அவங்க சென்னையில் இருந்த ஒருவன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் ஒரு வருஷமாக எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல்த்து படிக்க போயிருந்தேன் படித்து முடிச்சாச்சு டுவெல்த்தும் முடிச்சாச்சு ஸோ எஸ் ஸோ நம்ம திருப்பி சேனலை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட்டை இனிமேலும் தருவீங்க அதுக்கு மேலேயும் தருவீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் ஃபிலிம் த கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் இது வந்து நம்ம பிருத்திவிராஜ் சுகுமார் அவர்கள் நடித்த படம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பிளெஸ்ஸி அண்ட் மியூசிக் பை ஏஆர் ரஹ்மான் நம்ம பெரிய பாயோட மியூசிக்கில் வந்திருக்கு லைஃப் ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்க படம் தான் த கோட் லைஃப் இந்த கோட் லைஃப் படம் வந்து ஒரு சர்வைவல் ஃபிலிம் இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டாக பொறுமையாக போகும் பட் ஆனாவே வந்து நல்லாவே எமோஷ்னல் கனெக்ட் ஆகிற ஒரு ஃபிலிம்ங்க நம்ம பிருத்திவிராஜ் சாரோட ஒரு எமோஷன்ஸ் அவர் நடித்த விதம் அவர் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்க டெடிக்கேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இதை வந்து எப்படின்னா விஷுவல் ட்ரீட் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் வந்து அவர் அந்த வெயிட் லாஸ் பண்ணி வந்த அந்த சீன்ஸ் எல்லாமே நீங்கள் அவர் உடம்பை பார்க்கும்போதே நீங்கள்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பிருத்திவிராஜ் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் சார் யூ டேக் அ போவ் அப்படின்னு நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து அமலாபால் இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு வேல்யூ இல்லை கம்மியான சீன்ஸ் தான் பட் நல்லா பண்ணியிருந்தாங்க ஓகேவாக பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம்ஸ் தான் இந்த படத்தோட மெயின் ஒரு அடித்தளம் ஒரு ஆணி வேறு எல்லாமே வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சார் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து அவர் பண்ண ஃபிலிம்ஸோட மியூசிக் எதுவுமே வந்து நமக்கு பெருசாக நமக்கு பிடிச்சதில்லை பட் இந்த ஃபிலிமில் அவர் பண்ணியிருக்க பிஜிஎம்ஸ் சூப்பர்பாக பண்ணியிருக்காரு நல்லா அதாவது வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட 16 இயர்ஸ் ட்ரீம் இட் இஸ் அ மேக்னம் ஓப்பஸ் ஆஃப் மாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸோ எஸ் இட் ஹாஸ் கம் வெரி வெல் சான்ஸே இல்லை மாலிவுட் ஃபிலிம்ஸ் கொஞ்ச நாளாகவே வந்து நிறைய நல்ல நல்ல ஃபிலிம்ஸாக கொடுத்துருக்காங்க லைக் பிரம்மயோகமாக இருக்கட்டும் ஒரு மஞ்சமல் பாய்ஸ் பிரேமலு ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போது த கோட் லைஃபுமே சேர்ந்துருச்சு கோட் லைஃப் டிசர்வ்ஸ் அண்ட் ஆஸ்கார் அவார்டுனே சொல்லிடலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பட் இட்ஸ் அ வெரி ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம் பொறுமையாக இருந்து பார்க்கணும் கமர்ஷியல் ஃபிலிம் லவ்வர்ஸ் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடவே போயிடாதீங்க அப்புறம் வந்து வெறுத்துருவீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா எப்படி சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் வெறுத்துருவீங்கன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க நான் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் லவ்வர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது பட் நான் வந்து எனக்கு ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும் ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துருங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் சூப்பர்பாக நல்ல டெடிக்கேஷனோடு எடுத்திருக்காங்க அதாவது இவ்வளோ கஷ்டம் படுறாங்களா வெளிநாட்டு ஆசையில் போய் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்றதையும் இந்த ஃபிலிமில் காட்டியிருக்காங்க ஓவரால் என்னோடய ரேட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 out of 5 அந்த ஸ்லோ பேஸ்டுக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் மற்றபடி சூப்பர் ஃபிலிம் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் தவிர்த்து வேறு என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மூவிக்கு ரிவ்யூ போடலான்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பை கைஸ்